ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சர்ப்ரைஸான எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இந்தியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எமோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் வந்து கொடுக்க போகிறாங்க. அது எப்படி நீங்கள் கிளைம் பண்ணுறது, அது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்ற மேட்ரி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பார்த்துட்டு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி யார் யாரும் பிரியாணி சாப்பிட்லையோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரியாணி அடுத்த வாரமும் கிடைக்காம வெறி பேத்தி விட்டுருவேன். அது மட்டும் இல்லாமல் மனசாட்சி எங்கடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனும் பிரியாணி சாப்பிட போயிருக்கான், நானும் அடுத்து போனோம். ஸோ அதனால் வீடியோக்குள்ள எந்த டெலிவரும் இல்லாமல் போயிடலாம் வாங்க. ஓகே காய்ஸ், நான் முதல்ல பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டேன், இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா FF5லேருந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணும், எப்படி கிடைக்கும் அப்படின்ற மேட்ரை சொல்கிறேன். பட் இது வந்து நான் சொல்கிற போகிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. பட் இது இல்லாமல் இன்னொரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் கூகுளுக்காக நான் சொல்லணும் இல்லையா, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அதை பற்றின டீட்டெயில் சொல்லலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி FF5Cல என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி March 14 பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபைனல்ஸோட பிளேயிங்ஸ் நடக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 டீம் வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த 12 டீமில் Top 6 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராண்ட் ஃபைனல்ஸ் போவாங்க. இது வந்து நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க வியூவர்ஸுக்கு. ஸோ என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன கோட் கொடுக்குறாங்க பார்த்தலாம். ஸோ 75,000 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணாங்க அட் அ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா M4A1ோட கிரேட் வந்து கொடுக்குறாங்க. அதே 1.5 லேக் மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா UMPயோட கிரேட் கொடுக்குறாங்க. இது 2 லேக் மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா SKSஓட கிரேட் கொடுக்குறாங்க. இது உங்களுக்கு நைட்டு கோடு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக நைட்டு வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் கோடு உண்மையிலேயே கொடுத்தானுங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரிவார்ட்ஸை நம்ம மேக்ஸிமம் வந்து வாட்ச் பண்ண மாட்டோம், அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் இன்றைக்கி நைட் நடக்கிற மேட்ச்சில் நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அல்டிமேட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்க டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் பிக் பண்ணுற ஆப்ஷனும் வரும், அதில் நீங்கள் என்னென்ன டீம் பிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன். பட் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா FF5Cயோட ஃபைனல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க நம்மளுக்கு. அப்படி என்னடா ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஷேக் வித் மீ அப்படின்ற எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. ஸோ நான் சொன்ன அந்த ஷேக் வித் மீ அப்படின்ற எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக இந்த எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 400 டைமண்ட் வந்து செலவு பண்ணி நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. பட் இதில் ஒரு சோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எமௌண்ட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 டைம் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க. என்னது, இதுக்கு முன்னாடி 2 டைம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்களா? இன்னும் சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் இந்த எமௌண்ட் வந்து இருக்காது. ஸோ அது எந்தெந்த ஈவெண்ட்டில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் வந்து ரெடீம் கோட்ல வந்து கொடுத்துருக்கானுங்க பூயாலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போன வருஷம் தீபாவளி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. ஸோ தீபாவளி ஈவெண்ட்டில் யார் யாரெல்லாம் இந்த எமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். மேக்ஸிமம் எல்லோரும் அந்த மூன் ஃப்ளிப்பு இல்லைன்னா அந்த சர்க்கிள் அடிக்கிற மாதிரி எமௌண்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த எமௌண்ட்டை எடுத்திருப்பீங்க. அப்படி இல்லைனா பார்ட்டி அமௌண்ட் எடுத்திருப்பீங்க. பட் இந்த ஷேக் வித் மீ அமௌண்ட் எடுத்திருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா உங்களுக்கு இந்த கோடு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகாது. சரி ரைட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா FF5Cயோட ஃபைனல் ரிவார்ட்ஸில் வந்து இந்த அமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்களாம். பட் இதுக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. என்ன டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1.5 லட்சம் பேர் வாட்ச் பண்ணணும் அட் அ டைமில் அப்படின் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த டார்கெட். ஸோ அந்த டார்கெட் இவங்க வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எமௌண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் எமௌண்ட்ஸ்னால் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அந்த எமௌண்ட் இல்லாதவங்க. பட் ஆல்ரெடி இருக்கிறவங்க என்ன மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க, பட் நானும் பார்ப்பேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் அதை பார்த்து அந்த கோடு எடுத்துக்கலாம், இல்லைனா நம்ம வீடியோ போடுவோம் அதை கூட நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். சரி, இதில் ஒரு பெட்டு தராங்கன்னு சொன்னீங்க, அந்த பெட்டு எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது என்ன பெட் அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த பெட்டோட பேர் வந்து கேட்டிங்கன்னா நம்ம ரூக்கி பெட்டு தான். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன், சரி விடுங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரி, இந்த ரூக்கி பெட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் வந்துச்சு, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேர்கிட்ட இந்த ரூக்கி பெட் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இந்த ரூக்கி பெட்டும் பார்த்தீங்கன்னா FF5Cயோட ஃபைனல் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த ரூக்கி பெட்டோட பவர் யாருக்கா தெரியாமல்னா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்டே சில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானுங்க. அப்படின்னா ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த ஆலாக்கு இந்த க்ரோனோ இந்த கே அவங்கள மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் ஆகும் இல்லையா, அந்த சார்ஜிங் டைமை பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் பண்ணும்.
அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கி பெட்டோட பவர். இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரோனோ கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த குரோனோ ஷீல்டு போட்டால் டக்கு டக்குன்னு மறுபடி இன்னொரு ஷீல்டு கிரியேட் பண்ணி அடிக்கலாம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பெட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் போகிறாங்க. மேபி இது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 200,000 பேர் வாட்ச் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த டார்கெட்ஸ் இன்னும் அஃபீஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணல, சும்மா என்னோட கேசிங் தான். பட் ஆனால் ப்ரைஸஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா ஆஃபீஷியல்லையே பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து போட்டிருப்பானுங்க இந்த ரெண்டு ஃபெட்டும், நாங்கள் இந்த ரெண்டு கிஃப்ட்டும் நாங்கள் ஃப்ரீயாக தரப்போகிறோம் கோடில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலுக்கு. ஸோ அதனால் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ ஃபைனல்ஸ் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த டேட் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். அந்த டைமில் இதோட கண்டிப்பாக இந்த கோடு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். சரி, இதை விட்டு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் வரும்போது, ஆக்சுவலாக இது ஃபாரின் சோலோ லான்ச் பண்ணிட்டானுங்க. பட் நம்மளுக்கு இன்னும் லான்ச் பண்ணல, சரி விடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லி ஆகணும். புதுசாக பார்த்தீங்கன்னா சைபர் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேட் போர்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்கேட் போர்டை பற்றிலாம் எதுக்கு ப்ரோ சொல்லிக்கிட்டு அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக. சரி, அதை பற்றி சொல்ல வேணாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கேவோட கேப் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேப் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த எலைட் பாஸ் இப்பாப் எலைட் பாஸோட கேப் ஒன்று போட்டிருப்பார் மேல் பண்டல். ஸோ அது மாதிரி இருந்துச்சு. இந்த டிஷர்ட்லாம் ஒரு டிஷர்ட்னு கொடுத்து வச்சுருக்காங்க, சரி விடுங்க. ஆக்சுவலாக நம்ம பார்க்க வந்த அப்டேட் இது இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் அண்ட் டைட்டனுக்கு பார்த்தீங்கன்னா சீஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் ஒரு டோக்கன் இருக்கு இல்லையா, இந்த க்ரீன் கலர் டானிக். ஸோ இந்த டானிக்கை வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணுறதுனால எடுக்க முடியுமா. ஸோ இந்த டானிக்கை எடுக்கிற மாதிரியே இந்த ஒயிட் கலரில் கீழே பார்த்திங்கன்னா ஒரு த பேலட் டான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேல் பண்டில் இருக்குது. ஸோ இந்த மேல் பண்டில் பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்கானுங்க ஃபாரின் சர்வரில். 5 days லாகின் பண்ணால் போதும் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். பட் நம்மளுக்கு வந்து அட்டாக் அண்ட் டைட்டன் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு அட்டாக் அண்ட் டைட்டன் பண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபீமேல் பண்டில் மட்டும் விட்டுருக்கானுங்க. அதை தவிர இன்னும் எதுவுமே விடலை. ஈவன் அந்த ஸ்கைலரோட க்ளோவால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் விடாமல் இருக்கானுங்க. பட் அதெல்லாம் எப்போ விடுவானுன்னு சொல்லி சத்தியமாக தெரியல. பட் இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஃப்ரீயாக தர போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லீக் இருக்குது. வேணா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 50% சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் டம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு பிரியாணி கட் பண்ண மாதிரி அடுத்த வாரமும் பிரியாணி கட் பண்ணிவிடுவேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஷடோன்னு வேறு, அப்புறம் நான் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும்ல. ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நைட் வீடியோ இருக்குது. இன்றைக்கி நைட் வீடியோவில் FFIC ரிடீம் கோடு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அப்டேட்டில் போகிறேன். அது இல்லாமல் இன்னொன்று ஒரு சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி இல்லாமல் நைட்டில் பேசலாம். ஓகே கைஸ், டாடா பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா. Harder.